பண்ணி தோசைக்கு சட்னி அரைச்சிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் வேர்க்கடல வறுத்துருக்கேன். சட்னி வேர்க்கடல சட்னி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் ஒரு கால் முடியோடு, கொஞ்சம் கம்மியாக தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இதில் ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு கொட்டை அளவு புளி. இதை கழுவிட்டு ஓடெல்லாம் இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கனால கழுவிட்டு இது போட்டுக்கலாம். இதை இப்போ வந்து இந்த தேங்காய், உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்ருக்கேன். இது ஆறிடுச்சு வேர்க்கடலை, இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் தோல் எடுக்காது தான் போட்டிருக்கேன், வேணால் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தோல் எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், தோசைக்கு முருங்கைக்கீரை தோசைக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வச்சுப்போம். இதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து சட்னி அரைச்ச மிக்ஸி ஜாராக இருந்தாலும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு, ஒரு கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இதை அரைச்சிட்டோம், மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டோம். இது மிக்ஸி ஜார் கழுவிட்டு இந்த தண்ணி கொஞ்சமாக இதுவே சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து வீட்டில் அரைச்சி வச்ச தோசை மாவு தான் இது. இது கொஞ்சம் இதில் எடுத்து போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டு பாதி கலந்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்க, மாவு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இது நைட்டு நான் உப்பு போட்டு மாவு கரைச்சி வச்சது, அதனால் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் உப்பு இல்லாத மாவு கலந்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தோசை ஊற்றிக்கலாம். நம்ம தோசை எடுத்துக்கணும். வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்ருக்கோம். கடுகு மிளகு சாரி கடுகு உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் நம்ம தண்ணியாக கலந்துக்கலாம், நம்ம விருப்பம்தான் இது. பண்ண இந்த மாதிரி நம்ம முருகலாவும் வேணாலும் ஊற்றிக்கலாம், மெல்லிசாக, ரொம்ப மெல்லிசாக. இது அப்படியே வேகட்டும். பாருங்கள், இது நல்லா கம கம்மனு வாசனையாக நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை தோசை நம்ம நெய் போட்டு சுடுறோம், அது வர ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கூட லன்ச்சு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இது, ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது, உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை இது. நீங்கள் நெய் வேணாம், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு, அதனால் நான் வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பாருங்கள், இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரியும் கிறிஸ்பியாக வேணாலும் இந்த மாதிரியும் மெல்லிசை ஊற்றி சுட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் திக்காகவும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மெல்லிசாகவும் ஊற்றிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.